கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாம் சாமுவேல் 17 அதிகாரம் 49 வசனம். தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எரிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்ததான ஒரு வேத பகுதி. ஆனா நாம் இதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கிற. கோலியாத்தும் தாவீதும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம். தாவீதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பை தேவன் கட்டளையிட்டார். அது அவனுடைய நெற்றியில அந்த தலைச்சீரா இல்லை என்பதை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். கோலியாத் என்று சொன்னால் பிரகாசம் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. பல அர்த்தங்கள் கோலியாத்துக்கு இருக்கிறது. அதில் ஒரு அர்த்தம் பிரகாசம். எவ்வளவு பிரகாசமாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் கூட தங்களுடைய மனதை பாதுகாக்காத பட்சத்தில் அவர்கள் அடிபட்டு விடுவார்கள். இன்றைக்கு பைபிள் ஸ்டடி நெற்றி மனது. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய நெற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி. இன்னைக்கு கூட பாருங்க, உலகத்தில் ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்றாங்க. எப்படியாயினும் அந்த தலையை நெற்றியை பாதுகாக்கணுங்கிறது தான் கவர்மெண்டுடைய ஒரு சிந்தையுமாய் இருக்கிறது. எபேசியர்களின் நிருபத்தில் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கர்த்தர் பவுல் மூலமாக தம்முடைய ஜனத்துக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை எபேசியர் 6:17 வசனத்தில் பார்க்கும் பொழுது, ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும். ரட்சண்யம் என்ப தலைச்சீரா, அது ஒரு ஹெல்மெட், ரட்சிப்பு தான். அந்த ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா நம்முடைய தலையில எப்பொழுதும் இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் 1 சாமுவேல் 17 மறுபடியும் அந்த கோலியாத்தினுடைய கவசங்கள், அவனுடைய ஆயுதங்கள், அவனுடைய தன்மைகள் இவைகளெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவனுக்கு பலவிதமான ஆயுதங்கள் அவன் கையில் இருந்தது, அவன் உடம்பில் இருந்தது. ஆனால் அவனுடைய நெற்றியில ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலவரம் இருந்ததை அவன் உணரவே இல்லை. 1 சாமுவேல் 17:6, அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். 5 வசனத்துல பாத்தீங்கன்னா அவன் தலைச்சீரா போட்டிருந்தான் சொல்லி இருக்கிறது. ஆனா அவன் சரியா அதை போடவில்லை. அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அப்படியான அவனுடைய தலையில போட்டிருந்தானே தவிர அவன் எதை பாதுகாக்கல? நெற்றிய பாதுகாக்கல. இன்னைக்கு நம்ம ஆளுங்கெல்லாம் சிலர் முக்காடு போடுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த கால் முக்காடு அரை முக்காடு எல்லாம் போடுவாங்க பாத்திருக்கீங்களா. சும்மா ஒரு துண்டை தூக்கி தள்ள வச்சுக்குவாங்க, ஒரு கர்ச்சிப்பு தூக்கி தள்ள வச்சுக்குவாங்க. இந்த முஸ்லீம் மாதிரி அந்த வாங்கு ஊதும் போது டக்குன்னு தூக்கி அனுப்பியா ஒன்று தள்ளில் வச்சுக்குவான். அதே மாதிரி இந்த கால் முக்காடு அரை முக்காடு போடுற விசுவாசிகள் எல்லாம் நீங்க பாக்கலாம். இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க டோட்டலாவே பர்தா மாதிரி இழுத்து மூக்கு முகம் எல்லாம் மூடிடுவாங்க. எல்லாமே தவறு. சரியான ஒரு தன்மை நமக்கு தேவை. இங்கே நான் பார்க்கும் பொழுது கோலியாத்ன்னு சொன்னா பிரகாசம், ஒரு பிரகாசமான ஒரு ஆள். அந்த நாடே அவனை நம்பி இருந்தது. முழு பெலிஸ்தியர்களும் அவன் ஒருவனை நம்பி நின்னாங்க. அவனும் கூட தன் மேல ஒரு பெரிய நம்பிக்கை உள்ளவனா இருந்தான். அவனுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது, தான் ஒரு ஆள் நின்று இந்த யுத்தத்தை நெஞ்சிடலாம், ஜெயிச்சிடலாங்கிற ஒரு பூர்ண நிச்சயம் இருந்தது. ஏனென்றால் அவனுடைய அந்த ஜெய்ஜாண்டிக் ஃபிகர், அந்த ராட்சச தன்மை, அவனுடைய நிற்கிற தன்மை, அவனுடைய ஆயுதம், அவனுடைய வெங்கல சீரா, அவனுடைய பட்டயம், இதெல்லாம் பார்த்தாலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடிய போயிடுவாங்க. நீங்க வாசிச்சு பாருங்க 1 சாமுவேல் 17 அவன் சொன்னாலே போதும், அவன் வந்தாலே போதும். 24 இஸ்ரவேலர் அனைவரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அவ்வளவுதான், அந்த ஒரு மனுஷனை வச்சுதான் அந்த சேனையே நின்றுட்டு இருக்கு. இவன் ஒருத்தனை பார்த்த உடனே இஸ்ரவேலின் சேனைகள்லாம் ஓடிய போயிடும். இப்படித்தான் அன்றைக்கு இருந்தார்கள். அவ்வளவு பிரகாசமாக்கப்பட்ட மனிதனா இருந்தாலும், வல்லமை வாய்ந்தவனாக இருந்தாலும், அவனுடைய நெற்றி பாதுகாக்கப்படவில்லை. அதை கண்டுபிடிச்சிட்டான் தாவீது. ஆவியானவர் அவனுக்கு அதை அழகா வெளிப்படுத்தி கொடுத்தார். வெங்கல சீரா போட்டிருக்கிறான், பட் அவனுக்கு ஒரு சரியான ஒரு அமைப்போடு அவன் செய்யலை. இன்னைக்கு நம்மில் அநேக சத்தியத்துக்குள்ள இருக்கிறோம்,
உபதேசத்துக்குள்ள இருக்கிறோம், அபிஷேகத்துக்குள்ள இருக்கிறோம், ஆவியானவருடைய ஐக்கியத்துல இருக்கிறோம், அப்போஸ்தல ஐக்கியத்துல இருக்கிறோம். ஆனால் அநேகருடைய மனது பாதுகாக்கப்படாத ஒரு தன்மையில் நாம் காணப்படுகிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று உங்கள் மனம் கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று பவுல் பேசுகிறார். 2 Corinthians 11:3 ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். மனசுதான், நெற்றிதான் ரொம்ப முக்கியமானது. மைண்ட் கெட்டு போயிருச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது. மனைவியை பத்திய மனது கெட்டு போயிருச்சு, புருஷனை பத்திய மனசு கெட்டு போயிருச்சு, பிள்ளைகளை பத்தி தவறான மைண்ட் வந்துருச்சு, இல்ல பெற்றோரை பத்தி ஒரு க்வெஸ்சன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உடனே அந்த அதுக்கு பிறகு அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. சென்னையில ஒரு பையனுக்கு ஒரு யாரோ அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, உங்க அம்மா நீ உனக்கு ஒரிஜினல் அம்மா, ஆனா அப்பா வந்து உன்னுடைய அப்பா கிடையாதுன்னு யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க. ஈவன் நைட்டு வீட்டுக்கு போய் பயங்கர பிரச்சனை பண்ணிட்டான் அந்த அம்மா. நைட்டோட நைட்டா ஃபைத்தம் ஓடி வந்துருச்சு. உண்மை அதுவா, அவனுக்கு யாரோ சொல்லி கொடுத்தது உண்மையான காரியம் தான். ஆனா அன்னையில இருந்து அந்த பையனுடைய மைண்ட் அணிஞ்சிருச்சு, கெட்டு போயிடுச்சு. அது வரைக்கும் அம்மா மேல ஒரு பெரிய பாசம் இருந்துச்சு, அன்பு இருந்துச்சு. அம்மானா கீழே உட்காந்துருவான், உடனே கீழ்ப்படிவான். ஆனா என்னைக்கு அம்மாவை பத்தி ஒரு தவறான சிந்தை அவனுக்குள்ள வந்து ஏறிடுச்சோ அன்னையோட அவன் லைஃபே போயிடுச்சு. அவன் அது பிறகு இஷ்டத்துக்கு போய் வாழ ஆரம்பிச்சான், திருப்பி அவன் கொல்லப்பட்டான், செத்தும் போயிட்டான். எதுக்கு இதை சொல்றேன்னா, மைண்டு கெடுக்கப்படக்கூடாது. கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். கோலியாத்த குறித்து நீங்க பலரும் பல விதங்களில் பேசலாம், நான் வித்தியாசமா பேசுறேன். அவன் ஒரு பிரகாசமான ஒரு ஆள், அவனுடைய பேர் அப்படிதான் இருக்கு, பிரகாசம். நல்ல ஒரு பிரைட்டா இருந்த ஒரு ஆளு யுத்தத்துல வந்து அவனை நம்பி முழு தேசமும் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவன் தலைச்சீரா போட்டு கூட அவனுடைய நெற்றிய பாதுகாக்காத ஒரு பட்சத்துல அவனுடைய வாழ்க்கை நெஞ்சிருச்சு, தொலைத்து போச்சு. இதேதான் நம்முடைய நிலவரம். நமக்கு நல்ல பிரகாசமான அனுபவங்கள் இருக்கலாம், நல்ல கிஃப்ட் இருக்கலாம், நல்ல வல்லமை இருக்கலாம், நல்ல ப்ரீச்சிங் தன்மை இருக்கலாம், நல்ல பாட்டுத்தன்மை இருக்கலாம், நல்ல ஜப வீரர்களா இருக்கலாம், நல்ல தரிசனங்கள் இருக்கலாம், நல்ல வெளிப்படுத்தல்கள் இருக்கலாம், நல்ல பாஸ்டர்ஸோட நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கலாம். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம், குவாலிஃபிகேஷனை கூட்டிக்கிட்டே போலான்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் இருக்கும், எல்லாம் இருந்தாலும் தனிப்பட்ட விதத்துல ஒரு மனுஷனுடைய மைண்ட் கெட்டு போச்சுன்னா அதுக்கு பிறகு அவன் என்னது? இப்ப நீங்க பாருங்க, பெரிய பணக்காரனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், மனநிலை சரியில்லைன்னா அவன் எங்க இருக்கான்? அவன் எங்க இருக்கான்? மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் இருப்பான். எத்தனையோ பேர் அப்படி இருக்காங்க. ஒரு மினிஸ்டர், பழைய தமிழ்நாட்டில் ஒரு பழைய மினிஸ்டர் இருந்தார். அவங்க பிள்ளைங்களாம் இப்போ நம்ம விசுவாசியாக இருக்காங்க. அதில் ஒரு மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது, ஆனால் அதில் ஒரு பிள்ளை எங்கே இருக்கு? இன்னும் மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கு. வயசெல்லாம் ஆயிடுச்சு, கொண்டு வர முடியாது. அதுபோல நமக்கு சரீரம் இருந்தாலும் சரி, உலகத்தில் கௌரவம் இருந்தாலும் சரி, சபைக்குள்ள ஆவிக்குரிய பல தன்மைகள் இருந்தாலும் சரி, மைண்டு கெட்டு போகக்கூடாது. அந்த பிரகாசமான நபர் தன்னுடைய தலைச்சீராவை போட்டிருந்தாலும் சரியாய் போடாத பட்சத்தில் அந்த நெற்றி. நீங்கள் சமீபத்தில் இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து இஸ்ரேலேருந்து ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்கும், தொல்பொருள் ஆராய்ச்சின்னு சொல்லி. அதில் ஒரு மனுஷனுடைய தலையோட்டை போட்டிருந்தாங்க. படம் படிச்சிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு மனுஷனுடைய பெரிய ஒரு ராட்சச பிறவியினுடைய ஒரு தலையோடு மண்டோடு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மண்டோடில் நெற்றிக்குள்ளே என்ன இருக்கு? நெற்றியில் பெரிய ஓட்டை இருக்கு. அதை கோலியாத்தினுடைய தலையோடு தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் நெத்தியில எலும்பு இருக்கு, ஆனால் இவனுக்கு மட்டும் என்ன இருக்கு? ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. மனுஷ தலையோட விட கொஞ்சம் பெருசு அது. அதுலேருந்து அதுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்முடைய மனம் எத்தனை தரம் கெட்டு போகுது, நம்முடைய நெற்றி எத்தனை தரம் கெட்டுப்போன ஒரு நிலவரத்தில் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் இந்துக்கள் பார்த்தீங்கன்னா நெற்றியில ஒரு பொட்டு வைப்பாங்க. அது கேட்டால் என்னது? சுமங்கலியுடைய அடையாளம்மா. அதுபோல உன்னுடைய நெற்றியில பரிசுத்தங்கிறது ஒரு தன்மை இருந்தாதான் உன்னையும் பார்த்து பிசாசு என்ன செய்ய முடியும்? நடுங்க முடியும். மனம் கெடுக்கப்பட்டவர்களை வைத்து கர்த்தர் ஊழியம் செய்ய முடியாது. மனம் கெடுக்கப்பட்டவர்களை வைத்து விசுவாச வீரர்களாய் அவர்களை வைத்து செயல்படுத்த தேவனால் முடியாது. ஏனென்றா மைண்டு தான் ரொம்ப முக்கியம். அந்த பிரகாசமான ஒரு ஆளை அந்த நெற்றிய தாவித வச்சு கர்த்தர் அடிச்சதுனால அன்னைக்கு முழு பெலிஸ்தர்களும் நெஞ்சிட்டாங்க, தோற்று போனார்கள். என்னைக்கு ஒரு குடும்ப தலைவனுடைய மனது கெட்டு போதோ அன்னைக்கு முழு குடும்பமும் ஆடும்.
வேர் பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். முதற்பலனான மாவு பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மாவு முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். ஒரு தாயினுடைய மைண்ட் கெட்டு போயிருச்சு அப்படின்னா அதோட முடிஞ்சிச்சு. ஒரு வாலிப பிள்ளையருடைய மைண்ட் கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பிறகு அதனுடைய வாழ்க்கையை ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். இவன் பிரகாசமான ஒரு ஆள், ஆனா இவனுடைய மைண்டை அந்த நெற்றியை அவன் திறந்து வச்சிட்டான். திறந்து வச்சதுனால அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விழுகை. 40 நாள் கொக்கரித்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் சவால் விட்டுக்கிட்டு சேலஞ்ச் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தாள். ஏன்னா அவனுக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, ஒத்தைக்கு ஒத்தைக்கு அவன் வந்து தன்னை ஒருத்தனுமே நிச்சயம் முடியாது, டச் பண்ண முடியாதுங்கிற ஒரு பெரிய நிச்சயம் இருந்துச்சு. அதுபோல நமக்கும் கூட பல நிச்சயங்கள் இருக்கு, நம்ம கடைசி வரைக்கும் இருந்துருவோம் அப்படி இப்படின்னு. அதனாலதான் பைபிள்ல சொல்லியிருக்கிறது, நிற்கிற எவனும் விழுந்து போகாதபடி என்ன செய்ய கடவன், எச்சரிக்கையா இருக்க கடவன். இந்த நாட்கள்ல நம்முடைய மனதை ரொம்ப பாதுகாக்கணும். யாராவது வந்து உங்கள்கிட்ட வந்து எதையாவது ஒரு கதையோ, கெட்ட கதையோ, நல்ல கதையோ, மோசமான கதையோ, ஒரு பழைய கதையோ, ஏதோ ஒரு இன்சிடென்ட சொல்றான்னா நீ கொஞ்சம் உஷாரா அந்த இடத்த விட்டு தப்பி போறது நல்லது. நின்றுட்டு இருந்தீங்கன்னா அந்த கதை உங்க மைண்டை ஓட ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு மற்றவங்க மேல இருக்கிற அந்த அன்பில் பரிசுத்தத்தை கெடுக்கும். மற்றவங்க மேல இருக்கிற நல்ல அபிப்பிராயம் அதுக்கு பிறகு கெட்டு போகும். அது வரைக்கும் நீங்க அழகான ஃபெக்ஸ் போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அதுக்கு பிறகு என்ன இருக்கும், அந்த கண் பார்வையில கோளாறு வந்துடும். இவங்க தானா அப்படியா, சரி இவங்களை பத்தி என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்ட்டு போயிடுவோம். அதனாலதான் மற்றவங்க பத்தி கதையை கேட்காம இருக்கிறதே என்னது, நல்லது. கோலியாத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணம், பிரகாசமான அந்த மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு காரணம், அவனுடைய சிந்தை பாதுகாக்கப்படணும், நெற்றி பாதுகாக்கப்படலை. இத வந்து ஆவியானவர் இவனுக்கு சொல்லி கொடுத்தாரு, கரெக்டா அடின்னு சொல்லி. அவன் அடிச்ச அடியில அவன் விழுந்துட்டான். தமிழ்ல சொல்லுவாங்க என்னது, நெற்றி அடின்னு. கரெக்டா அடிச்சான். பிசாசு கூட இன்னைக்கு நம்முடைய ஜீவியத்துல வேற எதையும் பாக்குறது இல்ல, நம்முடைய மைண்ட டிஸ்டர்ப் பண்றதான் அவன் ட்ரை பண்றான். நம்முடைய மனசை கெடுக்கிறதுக்கு தான் அவன் மேக்சிமம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால தான் உங்களுடைய மனதை நீங்கள் எந்த விஷயத்திலையும் ரொம்ப கரெக்டாக பாதுகாக்க வேண்டியது அவசியம். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே நீங்கள் வாயை திறந்து எதையாவது சொல்லி உங்களுடைய மண்டையும் குழப்பிடக்கூடாது, மற்றவங்களுடைய மைண்டையும் நெஞ்சிடக்கூடாது. முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் வாலிப பிள்ளைகளை வச்சுட்டு சில காரியங்கள்லாம் நினைச்ச மாட்டாங்க, பேச மாட்டாங்க. சிலர் இருக்கும்போது சில காரியங்களை பேச மாட்டாங்க. ஏன்னா இப்போ உள்ள கல்ச்சர் அப்படி மாறிடுச்சு, எல்லாரும் இருக்கும்போது எல்லாத்தையும் நினைச்சுறாங்க பேசுறாங்க. ஏன்னா பேரண்ட்ஸும் பிள்ளைகளும் வாலிப பையனும் வாலிப பிள்ளையும் அம்மாவும் அப்பாவும் எல்லாம் உட்காந்து ஒரே சீனை கம்ப்யூட்டர்லையும் பாக்குறாங்க, எதுலையும் பாக்குறாங்க, சினிமாவிலையும் டிவிலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மோசமான காட்சியை அம்மாவும் பாக்குறா, அதே காட்சியை யாரும் பாக்குறா, உட்காந்து பிள்ளையும் பாக்குது, தகப்பனும் பாக்குறான், அதே காட்சியை பையனும் உட்காந்து நினைச்சிடறான் பாக்குறான். அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா தகப்பனுடைய மனசு மெச்சூரிட்டி ஆனது, தாயினுடைய மனது ஒரு பக்குவம் அடைந்தது, ஆனா பிள்ளையினுடைய மனசு என்ன செய்யல, இன்னும் மெச்சூரிட்டி ஆகல. அந்த காட்சியை பார்க்கும் போது அதனுடைய தாட்டு வேற, பேரண்ட்ஸினுடைய தாட்டு வேற. அதனால நீங்க இந்த நாட்கள்ல தெளிவா சத்தியத்தை விளங்கி கொள்ளணும். எவ்வளவுதான் கிருபை இருந்தாலும், எவ்வளவு வல்லமை இருந்தாலும், மனசு கெடுக்கப்பட்டா நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வி வந்துவிடும். கோலியாத்து ஒரு நல்ல மனுஷன், அவனுக்கு பெரிய, அவனை எத்தனை வருஷம் அந்த ராஜ்யத்துல பாதுகாத்தாங்க, அவனுக்கு எவ்வளவு மானியம், அவன் ஒரு ஆள் நின்று சேலஞ்ச் பண்ற அளவு அவனுக்கு தன்னம்பிக்கை இருந்துச்சு, எல்லாமே ஒரு நிமிஷத்துல நெஞ்சிருச்சு, சுத்தமா போயிடுச்சு. 40 நாள் நின்று சவால் விட்டு பேசுவான், அசால்ட்டா பேசுவான். அவனை பார்த்த உடனே இவங்க அவ்வளவு பேரும் ஓடியப்படும். தாய் சவுல் அபிஷேகம் பெற்றாலும் எங்க வரமாட்டான், ஃபீல்டுக்கே வரமாட்டான். இவனை பார்த்துட்டு அவன் ஃபீல்டுக்கே வரமாட்டான். அவன் எதையாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு எங்க உட்காந்துக்குவாரு, அரண்மனையில உட்காந்துட்டு அங்கிருந்து சவால் விடுவாரு. என்ன சொல்லுவாரு, யாராவது போய் ஜெயிச்சிட்டீங்கன்னா என் பொண்ணை நெஞ்சிட்டு வரேன், கட்டித்தரம்மா, இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தானே தவிர அவனுக்கு கூட அங்க வர முடியல. ஆனா தாவீது அவனுடைய நெற்றிய கணக்கு வச்சுக்கிட்டே இருந்தான். அந்த அளவு இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் நம்முடைய மனதை பாதுகாக்க முடிகிறது. இன்னைக்கு நம்முடைய மனசுல நம்ம ரொம்ப பேருக்கு ஒவ்வொருத்தரை பத்தி ஒவ்வொரு பயோடேட்டா வச்சிருக்கிறோம். அதனாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நமக்கு ஜெபிக்கவே நிச்சயல முடியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் போராட முடியல. தவறான எண்ணங்கள் இருக்கும் பொழுது ஒருத்தருக்காக நம்ம ஒருத்தர் நினைச்ச மாட்டோம், கை கொடுக்க மாட்டோம். அதனால தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல நம்முடைய சிந்தை, நம்முடைய நெற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். அடுத்ததாக 2 நாளாகமம் 26 அதிகாரம் 19 வசனம்,
அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன்னிருக்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. வியாதி தோன்றுகிற இடம் நெற்றி. வியாதி தோன்றுகிற இடம் நெற்றி. உசியா, உசியான்னு சொன்னா பலன், யெகோவா என் பலன் என்று அர்த்தம். கர்த்தர் அவனுக்கு நல்ல ஒரு பலனா இருந்தார். ஆனா இங்க நடந்த சம்பவம் என்னன்னா, மனது கெடுக்கப்படல, மனசு மேட்டிமை ஆயிடுச்சு. பெருமை. இரண்டாம் நாளாகமும் 26:16 அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி. அவனுடைய மனம் மேட்டிமையானது. ஒன்று மனசு கெடுக்கப்படுவது, இரண்டாவது மனசுல பெருமை. இன்னைக்கு நமக்கு வந்து பெருமைக்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா எல்லாமே கிருபை. இன்னும் சொல்ல போனா எல்லாமே என்னது, இலவசம். எல்லாமே நமக்கு ஓசியா கிடைச்சது தான். இன்னைக்கு நம்ம சுகமா இருக்கிறோம் அப்படின்னா அது தேவனுடைய ஈவு. இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம் அப்படின்னா அதுவும் தேவனுடைய ஈவு. இன்னைக்கு தேவசமூகத்துல வந்திருக்கோம்னா அதுவும் தேவனுடைய ஈவு. எல்லாமே தேவனுடைய கிருபை தான். அப்போ அப்படி இருக்கும்போது நம்மால ஒண்ணுமே இல்லைங்கும் போது நம்ம போய் என்ன செய்ய வேண்டியில்ல, மேன்மை பாராட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க நடந்த சம்பவம் என்ன தெரியுமா, எல்லாமே அவனுக்கு அனுகூலம் ஆயிடுச்சு. அதுதான் அவனுடைய மனம் ஏற்றுமைக்கு காரணம். அதுக்கு முந்தின வசனம் சொல்லி இருக்கிறது, அவன் பலப்படு மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் மனம் ஏற்றுமையாய் மாறினான். பெருமை ஒரு விழுகையினுடைய முதல் படி. நமக்கு இந்த நாட்கள்ல கர்த்தர் சில கிருபைகளை தருவார், வல்லமையை தருவார், நல்ல அழக தருவார், ஆஸ்தியை தருவார், திறமைகளை தருவார். நம் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆனா அதுல நம்ம என்ன செய்யக்கூடாது, பெருமை அடைய கூடாது. மனசுல மேட்டிமை வரக்கூடாது. மன மேட்டிமை என்பதுதான் ஏசாயா 14 பார்க்கும் பொழுது, வானத்துக்கு ஏறுவேன் என்று உன் இருதயத்தில் சொன்னாயே. இருதயத்துல கூட அந்த சிந்தை வந்துட்டுனா கர்த்தர் அங்கிருந்து தூக்கி தள்ளி விட்டுருவாரு. ஏசாயா 14:13 நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இருதயத்தில் சொன்னாயே. மனசுல உனக்கு அது வந்துருச்சுனாலே முடிஞ்சு போன கதை. எசேக்கியேல்ல நான் பார்க்கும்போது உன்னுடைய மனது தான் ரொம்ப முக்கியம். மனம் அடிபட்டுட்டா உன்னுடைய வாழ்க்கையில நீ அதுக்கு பிறகு ரொம்ப கஷ்டம். எசேக்கியேல் 28:17 உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். அவ்வளவுதான், மினுக்க ஆரம்பிச்சுட்டா பெருமை வந்துருச்சுன்னு சொன்னா இருதயம் கெட்டு போகும், மனசு கெட்டு போகும். இன்னைக்கு நம்முடையவர்கள் நம்ம எத்தனை பேர் பெருமை பாராட்டுறோம், நம்ம சொல்றோம் இன்னைக்கு ரொம்ப தாழ்மையா நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், நம்முடைய படிப்பை குறித்து நமக்கு பெருமை இருக்கு, நம்முடைய ஜாதியை குறித்து பெருமை இருக்கு, நம்முடைய ஊழியக்காரங்களுக்கு நம்முடைய சபையை குறித்து ஊழியத்தை குறித்து என்ன இருக்கு, பெருமை இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பெருமை இருக்கு, ஒவ்வொருவருக்கும். நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, அது அந்த நேரம் வரும்போது பார்க்கணும். சியோன் குமாரத்தி அகந்தையாய் நடந்து எப்படி நடக்கிறாளாம், தன்னுடைய கழுத்தை நெறித்து நடக்கிறாளாம். கழுத்தை நீயே நெரிச்சுக்கிட்டா என்ன வருது? ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகத்துல அந்த மேட்டிமை வரும் பொழுது சியோன் குமாரத்தினுடைய நடக்கை எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 3:16 பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சியோன் குமாரத்திகள் அகந்தையா இருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒழிக்க திரிகிறார்கள். அந்த அகந்தை, அந்த பெருமை வரும்போது நட மாறுது, உடை மாறுது, பேச்சு மாறுது, கண் பார்வை மாறுது, ஒவ்வொன்றுமே டிசைன் மாறுது. இன்னைக்கு நமக்குள்ள எவ்வளவு இருக்கு பெருமை இருக்குன்னு பாருங்க. நெற்றி கெடுக்கப்படுவது என்பது மேட்டிமையினுடைய அடையாளம். இவனுக்கு என்ன பிரச்சனைனு சொன்னா, ஊழியத்துல போய் தலையை குடுத்துட்டான். ஒருத்தனை வந்து கர்த்தர் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னா அதுக்காக சில காரியத்துல கொண்டு போய்கிட்டே இருப்பார். ஒரு சின்ன காரியத்துக்கு டக்குன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாரு. அந்த பாவத்துக்கு தண்டனை உடனே கிடைக்காது, அதை கூட்டிகிட்டே வர்றாரு. அதனால தான் நீங்கள் ஆதியாகமத்தில் யாத்திராகமத்தில் படிக்கும்போது
எமோரியரின் அக்கிரமம் பூர்ணமாகல, அது வரைக்கும் வெயிட் பண்றாரு. அந்த ஜட்மெண்ட் வந்து வெயிட்டிங் ஆகிட்டே இருக்கும். எதுக்கு? தேவன் டைம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு சிலர் பாருங்க, சில காரியங்கள் செய்வாங்க, ஒண்ணுமே அடி இருக்காரு. அவனை விட்டு 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 கடைசியில இந்த தமிழ்ல சொல்லுவான், ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் எங்க வந்துட்டான், மனுஷனை கடிக்க வந்தான். அதே போல அங்க பெருமைப்பாட்டி இங்க பெருமை பாராட்டி அதை செஞ்சு அங்க கேள்வி கேட்டு இங்க குற்றம் சாட்டி கடைசியில வருவான், ஊழியத்துக்குள்ள வருவான், தலையை கொடுப்பான். ஊழியத்துக்குள்ள வந்துட்டு அவர் சரியில்லை இவர் சரியில்லைன்னு வரும்போதுதான் எது ஸ்டார்ட் ஆகும், ஜட்ஜ்மெண்டே ஸ்டார்ட் ஆகும். இதுதான் நடக்குது. இந்த மேட்டிமை ஆகி கடைசியில தூபகலசத்தை கையில தூக்கிட்டான். தூபகலசத்தை கையில தூக்கி உள்ள வந்த போது அப்பதான் ஆசாரியர் சொன்னாங்க, நீ உன்னுடைய ஸ்டேஜ்ல என்ன செய்ய போ. இப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவனுக்கு என்ன வந்துருச்சு, எங்க வந்துருச்சு, குஷ்டரோகம் மற்றவங்களுக்கு எங்க வரும், ஒரு சிலர் கையில வரும், ஒரு சிலர் காலில் வரும், ஆனா அதனுடைய ஃபர்ஸ்ட் வெளிப்பாடு எங்க வருது, நெற்றியில. உன்னுடைய நெற்றியில குஷ்டரோகம் இருந்தா நீ கடைசி வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில ஜெயமான பாதையில போக முடியாது. அவனுடைய நெற்றியில் குஷ்டரோகம் தோன்றிட்டு, மேட்டுமையின் அடையாளம், நியாயத்தீர்ப்பின் அடையாளம் அவனுடைய நெற்றியில தோன்றிட்டு. நமக்கு இந்த நாட்களில் நம்ம ரொம்ப தாழ்த்தணும். ஒரு சகோதரர் நான் கேரளாவில் நம்ம இருக்கும்போது சாட்சி சொன்னார், அவரை பரலோகத்துக்கு கர்த்தர் கூட்டு போனாரா, அந்த மகிமையில் இவர் நடக்கிறதுக்கு அப்படியே யோசிச்சாரா. அப்போ ஒரு சத்தம் மட்டும் கேட்டுருந்தான், நீ உன்னை தாழ்த்திக்கிட்டே இரு, உன்னை தாழ்த்திக்கிட்டே இரு, உன்னை தாழ்த்திக்கிட்டே இரு. எங்கே நிற்கும்போது, அங்கே பரலோகத்தில் இவர் போய்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொன்றா பார்த்து 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 ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது ஆண்டவரே இது என்ன என்னங்கும்போது, நீ உன்னை தாழ்த்திக்கிட்டே வா, எந்த இடத்துலையும் உன்னை விட்டுறாது, தாழ்த்திக்கிட்டே வா, நீ உன்னை தாழ்த்திக்கிட்டே இரு, இந்த இடத்துல நான் உன்னை கொண்டு போயிடுவேன் சொன்னார். அந்த பரலோகத்தில் நடக்கிறதுக்கே என்ன வேணும் எப்படின்னு யோசிச்சு பாருங்க. தரிசனத்தில் போன மனுஷனே பரலோகத்தில் ஆண்டவர் சத்தம் தாழ்த்தி கொண்டே இரு, தாழ்த்தி கொண்டே இரு, எவ்வளவு தாழ்த்துறியோ அவ்வளவு நீ தாழ்த்திக்கிட்டே இரு, அவ்வளவு தன்னை ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து போனாங்க. இன்னைக்கு நமக்கு என்ன என்னெல்லாம் வருது, நம்முடைய வியாதி நம்முடைய மேட்டிமையில் தான் ஒரு காரணம். யாராவது வியாதிப்பட்டால் முதல்ல நம்மை தாழ்த்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. எந்த வியாதி இருந்தாலும் முதலாவது தாழ்த்தி பாருங்க, அந்த வியாதியினுடைய பாதி பகுதி என்ன செஞ்சிடும், போயிடும். திரும்பவும் சொல்றேன், வியாதி நேரங்களில நெற்றியில தான் இந்த வியாதியினுடைய அடையாளம். நீங்க டல்லா இருக்கிறத மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிடும், அகத்தின் அழகு எங்க தெரியும், முகத்துல தெரியும். அப்படியானால் நீ உன்னை தாழ்த்தணும். எப்பெல்லாம் உங்களுக்கு வியாதி பலவீனங்கள் வருதோ உடனே தேவசமத்துல போய் கத்தாவே நான் எங்கேயாவது பெருமை பாராட்டிட்டேனா, என்னுடைய பேச்சில பார்வையில செயல்கள்ல உடையில நடையில பாவனைகள்ல எங்கேயாவது பெருமை வந்துருச்சா, தாழ்த்திடுற சுவாமி. உடனே நீங்க தாழ்த்திட்டீங்கன்னா அப்பமே 50% என்ன போயிடும், வியாதி ஓடிடும். ஒருவேளை இந்த பெருமையினால அந்த வியாதி வந்திருந்துச்சுன்னா நிச்சயம் பூர்ண சுகத்தை உனக்கு கத்திர நிசிவார் தருவார். நெற்றியில குஷ்டம், அதுக்கு காரணம் நம்முடைய பெருமை. அவசியம் இல்லாத காரியங்கள் நீங்க தலையிடாதீங்க. சங்கீதத்துல வாசிக்கிறோம், மிஞ்சின கருமங்களிலும் பெரிய காரியங்களிலும் நான் தலையிடுகிறது இல்லை, தாயின் பால் மறந்த குழந்தையை போல. 131:1 கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல, என் கண்கள் மேட்டுமையுள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தலையே போடாத, அவசியம் இல்லாத காரியங்களை நீங்க என்ன செய்யாதீங்க, தலையிட போகாதீங்க. மிஞ்சின கர்மங்களிலும் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, தலையிட்டுறாதீங்க. பெரிய காரியங்களிலும் உனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நீ தலையிடாத. இங்க நடந்தது அதுதான், மேட்டிமை அடைஞ்ச உடனே அவன் நேர தூபகலசத்தை தூக்கிட்டு எங்க வந்தாச்சு, உள்ள வந்துட்டான். நேர உள்ள வந்த போது ஆலயத்துக்குள் தூபம் காட்ட அவன் பிரவேசித்தான். உள்ள வந்த உடனே ஆசாரியன் வந்துட்டான், இது உமக்கு சரியில்லை, இந்த ஊழியம் உமக்குரியதல்ல, வெளியே போயிடு, சீக்கிரமா வெளியே போ, பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு எங்க போ, வெளியே போன்னு சொன்னான். இது உனக்கு லபியாது சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே பட்டுன்னு எது வந்துருச்சு, குஷ்டரோகம் வந்துருச்சு, ஓடியே போயிட்டான், அவனே வெளியே ஓடிட்டான். நமக்கு இந்த நாட்களில் நம்மை தாழ்த்த வேண்டிய காலம் இதுதான். அவசியம் இல்லாம மிஞ்சின காரியங்களை நிச்சயறாதீங்க, தலையை போட்டுறாதீங்க. எவ்வளவுதான் நம்ம வீட்டில் நம்ம தான் கரண்ட் பில்லு கட்டுறோம், கரெக்ட் தான், நீங்க தான் உங்க வீட்டில் ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜ்லாம் வச்சிருக்கீங்க, நல்லதுதான். அதுக்காக நான் கரண்ட் பில்லு கட்டுறேன்னு போய் கரண்ட்ல கை வச்சா என்ன ஆகும் சொல்லுங்க, சொல்லுங்க. ஊழியம் வந்து ஒரு ஹை வோல்டேஜ், அது இன்சுலேஷனோட கை வச்சுன்னா உனக்கு என்ன செய்யாது, ஒன்றும் பண்ணாது. வயர்ல கை வச்சா ஒண்ணுமே ஆகாது, வயர் இல்லாம கை வைக்கும் போதுதான் உனக்கு என்னது, ஜீவன் உத்தரவாதம் கிடையாது.
அவசியம் இல்லாம மிஞ்சின காரியங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, தலையே போடக்கூடாது. நமக்கு தேவையில்லை. மிஞ்சின கருமங்களிலும் பெரிய காரியங்களிலும் நான் தலையிடுகிறதில்லை. என் ஆத்மாவை நான் எப்படி உட்கார வச்சுட்டேன்? தாயின் அடுத்த வசனம் 131:2, தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன். கண்ட்ரோல் பண்ணு, அதை கேளு இதை கேளுன்னு உண்டைய ஆத்மாவில போராட்டம் வரும். அது எப்படி இப்படி செய்யலாம், அது எப்படி இப்படி செய்யலாம், அது அப்படி சரியா, இது நியாயமா, அது அப்படி செய்யலாமா, இவங்க அவங்களுக்கு இப்படி பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு அப்படி பண்ணிட்டாங்க, இதை விட்டுறாத, நீ தான் கேட்கணும், ஒருத்தனுமே இல்ல, நீயும் கேட்கலன்னா எப்படி, நீ தான் ரட்சகன் அப்படின்னு பிசாசு ஒண்ணு என்ன செய்வான், தூண்டி விடுவான், கேளு விட்டுறாத பிடிச்சிருன்னு. கடைசியில என்ன நடக்கும், நமக்கு தான் ஷாக் அடிக்கும். அவசியம் இல்லாத காரியங்களில் மிஞ்சின கருமங்களில நாம் தலையிடக்கூடாது. ஆசாரியனுக்கு எடுத்தது ஆசாரியனுடைய காரியம், விசுவாசிக்கு எடுத்தது விசுவாசியுடைய காரியம். உன் குடும்பத்துக்குரிய காரியங்கள நீ பார்த்துக்கணும். அடுத்த குடும்பத்துக்குள்ள போய் என்ன செய்யக்கூடாது, மூக்க நுழைக்க கூடாது. அடுத்தவங்க காரியங்கள நம்ம போகவே கூடாது. நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு நமக்கே இருக்கிற பிரச்சனை போதாது, போதாதா, எவ்வளவு இருக்கு. நாம நம்முடைய காரியங்களை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். ஒரு சிலர் பாருங்க ஆராய்ச்சி பண்றம்பாங்க, தேவன், தேவன் பிதா, பிதாவுக்கு அடுத்தது அதுக்கு மேல யாருன்னுமா, முடிஞ்சு போச்சு, அவங்க வண்டி எங்கேயோ போய் என்ன செய்ய போகுது, மோத போகுது, அப்படிதானே, கரெக்டா நான் சொல்றது சரிதானா? பைபிள்லேயே ஆராய்ச்சி பண்றதெல்லாம் கரெக்ட் தான், பிதா ரைட். காணப்படுகிறவைகள் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவை. வெளியரங்கமானதெல்லாம் நம்முடையது, மறைவானதெல்லாம் தேவனுடையது. அதுக்குள்ள போய் நீ நுழையணும்னு நினைச்சக்கூடாது, நுழையக்கூடாது. ரோடு, இந்த ரோடு அதுக்கு ஒரு மேல போய்கிட்டே இருக்கணும் வச்சுக்கோங்களேன், மலையில ஒரு ரோடு, இதுக்கு மேல எங்க போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்க போகணும் சொல்லுங்க. ஒரு மலை உச்சிக்கு போயாச்சுங்க, இதுக்கு மேலையும் போகணும் அப்படின்னா எங்க போகணும், நேர கீழே தான் வரணும். அங்கிருந்து தள்ளி விட்டேன், நீ நேர கீழே தான் வருவ. நம்ம வந்து தேவையில்லாத ஆராய்ச்சிகளுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. கத்தர் வெளிப்படுத்தினதை மட்டும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கேட்டுட்டு அமைதியா போய்கிட்டே இருக்கணும். நமக்கு தேவன் கொடுத்தது அருமையான ஒரு வேதம், அதை ஃபாலோ பண்ணிட்டு என்ன செய்யணும், போய்கிட்டே இருக்கணும். சத்தியத்துக்கு மாறான எதுக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, செவி சாய்க்கவே கூடாது. நம்ம மிஞ்சி போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள் உண்டாகிறது. ஒன்று, கோலியாத்தினுடைய நெத்தி பாதுகாக்கப்படாத பட்சத்தில் பிரகாசமான மனுஷன் விழுந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்து விட்டான். உசியா மேட்டுமையான பொழுது அவனுடைய நெற்றியில குஷ்டரோகம் உண்டாகிவிட்டது. யாத்திராகமம் 28:36 ஒரு பட்டத்தை பண்ணி கத்திற்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இளநில நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவர்களின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் முக்கியமான சத்தியம். ஆரோன் வந்து ஒரு ஆசாரியர், ஆசாரியனுடைய நெற்றியில கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற ஒரு பட்டம் கட்டப்பட்டிருக்கணும். நெற்றியில வந்து வெறும் நெற்றி ஆசாரியனுக்கு தென்படவே கூடாது. ஆசாரியனுடைய நெற்றியில என்ன இருக்கணும், கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்கணும். பார்த்தா ஆசாரியன் தெரியக்கூடாது, ஆசாரியனுடைய மூஞ்சி அந்த இதெல்லாம் தெரியக்கூடாது, நெற்றிலாம் தெரியக்கூடாது. இதுதான் தெரியணும், ஒருத்தர் டக்குன்னு பார்த்த உடனே தலையில எது நெற்றியில் எதிர்க்கும், கர்த்தருக்கு பரிசுத்தம். ஏன் இது கட்டப்படணும், அதுக்கு அருமையான காரணம் சொல்லியிருக்கு. பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியில் இருப்பதாக. ஒருவனுடைய தோஷத்தை சுமக்கிறது தான் கர்த்தருடைய பரிசுத்தம், ஒருத்தனுடைய பாவத்தை மறைப்பது தான் பரிசுத்தம். நான் திரும்பவும் சொல்றேன், அன்பு திரளான பாவங்களை மூடும், அதுதான் அன்பு. பரிசுத்தம் சொன்னாலே பாவத்தை பத்தி பேசாம இருக்கிறது, பாவத்தை வெளியாக்காம இருக்கிறது, பாவத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணாம இருக்கிறது, பாவத்தை பற்றி தெளிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, பரிசுத்தம். ஆரோன் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை சுமக்கும்படி அது அவனுடைய நெற்றியில் இருக்கணும். அப்படி அவரது நெற்றியில இருந்தாதான் அவன் அங்கீகரிக்கப்படுவான். அடுத்த வசனம் அதே வார்த்தை, கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியில் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே உங்களுடைய மைண்ட்ல ஒரு பரிசுத்தங்கிற ஒரு தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும். எப்பவும் நீங்க ஒரு பரிசுத்தமான சிந்தையிலேயே இருக்கணும்.
ஒரு மனிதனை பார்த்தாலும் சரி, ஒரு மனுஷியை பார்த்தாலும் சரி, ஒரு காட்சியை பார்த்தாலும் சரி, நீங்க எங்க போனாலும் எதை பார்த்தாலும் உங்க மைண்ட் வந்து பரிசுத்தமா இருந்துச்சுன்னா உங்களுடைய பார்வையில் என்ன வராது, கோளாறே வராது. உங்களுடைய மனசுல பரிசுத்தம் இல்லாத பட்சத்தில் தான் பாவம் உள்ள வந்து உள்ள உட்காருது. மனதை எப்பொழுதும் கர்த்தருக்கு பரிசுத்தம். ஆசாரியன் நீங்க ஆரோனை பார்த்தீங்கன்னா நெற்றியில இருக்கும், அடுத்து இளையாசரை பார்த்தீங்கன்னா நெற்றியில இருக்கும், நாதாபை பார்த்தா நெற்றியில இருக்கும். ஒவ்வொருத்தர் அவங்களுடைய பிள்ளைகளை வரிசையா நீங்க படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லாருடைய நெற்றியில என்ன இருக்கும், வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம், நாமும் ஆசாரியர்களே. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவனும் ஆசாரியன். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசாரியர்கள். இந்த ஆசாரியனுடைய நெற்றியில எப்பொழுதும் அவனுடைய நெற்றியில இந்த பட்டம் இருக்கணும், இது அவனுக்கு தேவை. அது இல்லாம அவன் தன்னுடைய ஊழியத்துல அவன் பெரிய ஆளாக மாற முடியாது. லேவியராகமும் 8:9 அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் போர்ப்பட்டத்தை கட்டினான். பரிசுத்த கிரீடம், அந்த போர்ப்பட்டத்துக்கு பேர் என்னது, பரிசுத்த கிரீடம். எப்ப பார்த்தாலும் ஆசாரியுடைய பாகையில இது இருக்கும், கர்த்தருக்கு பரிசுத்தம். இதுதான் நம்முடைய ஜீவியத்துல ரொம்ப முக்கியமானது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. மனசுல பரிசுத்தம் இருந்தா பார்வையில பரிசுத்தம் வரும், மனசுல பரிசுத்தம் இருந்தா இருதயத்தின் நினைவுகள் பரிசுத்தமா இருக்கும், மனதுல பரிசுத்தம் இருந்தா பேச்சு பரிசுத்தமா இருக்கும், மனசுல பரிசுத்தம் இருந்தா செயல்கள் பரிசுத்தமா இருக்கும், மனதுல பரிசுத்தம் இருந்தா உன் படுக்கை பரிசுத்தமா இருக்கும், உன்னுடைய மனது பரிசுத்தமா இருந்தா உன்னுடைய ஜீவியம் பரிசுத்தமா இருக்கும், உன்னுடைய மனது பரிசுத்தமா இருந்தா உன்னுடைய ஊழியமும் பரிசுத்தமா இருக்கும். இல்லாத பட்சத்துல நம்ம என்னதான் சாதனை ஊழியம் செஞ்சாலும் மனசுல பரிசுத்தம் இல்லாத பட்சத்துல எப்படினாலும் ஒரு நாளோ ஒரு சூழ்நிலையிலோ, ஒரு சிலர் சொல்றாங்க இல்லையா, ஆரம்பத்துல அவர் நல்லா தாங்க பேசிட்டு வந்தாரு, இப்பதான் பேச்செல்லாம் என்ன செய்யுது சொல்றாங்களா இல்லையா, ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பரிசுத்தமா பேசினாங்க, ரொம்ப நல்லா பேசினாங்க, ரொம்ப அன்பா பேசினாங்க, இப்பதான் அவங்களுடைய பேச்சு அவங்க பார்வை எல்லாம் என்ன செய்யுது வித்தியாசமாகுது. அப்படி இல்லை, ஆரம்பத்துல அவங்க ஏமாத்தினாங்க, இப்பதான் ஒரிஜினல் என்ன செய்யுது வெளியே வருது. நயவசனிப்பா அவங்க தங்களுடைய ஜீவியத்துல அப்படியே ரொம்ப கரிசனையா அன்பா ரொம்ப ஷேர் பண்ற மாதிரி ரொம்ப அப்படியே தூக்கி உங்களை பேர் தூங்கி சுமக்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு சாயம் வெளுக்கும் போது என்ன செய்யும், உண்மை வெளியே வரும். காரணம், அவன் நெற்றியில பரிசுத்தம் இல்ல. அதுதான் அங்க உள்ள கோளாறு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சமுதாயத்துல போதகர்கள் எல்லாம் குற்றவாளிகளா மாறுறாங்க, ஃபாதர்ஸ் குற்றவாளியா மாறுறாங்க, நீதிபதிகள் குற்றவாளியா மாறுறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்கு சட்டம் தெரியும், ஆனா என்ன இல்ல, சிந்தையில பரிசுத்தம் இல்ல. அதான் அங்க உள்ள ஃபெயிலியர். உங்களுடைய ஜீவியத்துல நீங்க சிந்தையில பரிசுத்தத்தை கொண்டு வந்து பாருங்க, மைண்ட்ல பரிசுத்தம் இருக்கட்டும், உன்னுடைய பேச்சு நினைவு சிந்த தோற்றம் உணர்வு வாஞ்சை விருப்பம் எல்லாமே பரிசுத்தமா மாறும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருந்துச்சுன்னா உன்னுடைய செயல்பாடுகள் அப்படித்தான் தெய்வீகமா வரும். மனசுல குப்பை இருந்துச்சுன்னா செயல்பாடுகள் எப்படித்தான் மாறும், குப்பையாதான் மாறும். அருமையால் தான் இங்கே ஆசாரியன் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை சுமக்க வேண்டும். எவ்வளோ மாம்சமான தோல்வியான காரியங்களை நம்ம பார்ப்போம் கேட்போம், நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் கடந்து போகும். ஆனா உன் நெற்றியில் என்ன இருக்கணும், கர்த்தருக்கு பரிசுத்தங்கிறது இருக்கணும். ஒரு ஃபாதர் ஒரு ஒரு தாய் பாருங்க, தன்னுடைய குழந்தையை எந்த சூழ்நிலையிலும் தவறா என்ன செய்ய மாட்டா, பார்க்க மாட்டா. அதே போல உங்களுடைய சிந்தை பாதுகாக்கப்பட்டால் உங்களுடைய எல்லா பகுதிகளிலும் நீங்கள் தெய்வீகமாக இருப்பீங்க. அப்படி இருந்தாதான் கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பார். அதனாலதான் அந்த வசனம் அழகா சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அங்கீகரிக்கப்படும்படி. அதான் ரொம்ப முக்கியம். இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு இத்தனை வருஷம் இந்த விசுவாச பாதையில் இருந்துட்டு அங்கீகரிக்கப்படாத பட்சத்தில் என்ன பிரயோஜனமும் இல்லை. கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். எப்பவும் இருக்கணும், படுத்திருந்தாலும் சரி, உட்கார்ந்திருந்தாலும் சரி, வேலையில இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, பிரயாணங்கள்ல இருந்தாலும் சரி, வீட்டுல சும்மா உட்கார்ந்திருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நீ எங்க இருந்தாலும் உன் நெற்றியில என்ன இருக்கணும், நீ அங்கீகரிக்கப்படணும்னு சொன்னா உன்னுடைய நெற்றியில கர்த்தருக்கு பரிசுத்தம்ங்கிற அந்த சிந்தை அன்னைக்கு எழுதியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி கட்டிட்டு அலையறது இல்லை,
ஆனா நம்முடைய மைண்ட்ல அப்படி ஒரு தெய்வீக வாழ்க்கையை நம்ம பயிற்சி விக்க வேண்டியது அவசியம். அடுத்து எரேமியா 3:3. அதிநிமித்தம் மலை வரிசையாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று, உனக்கோ சோர ஸ்திரீயின் நெற்றி இருக்கிறது, நீயோ நாணமாட்டேன் என்கிறாய். நீங்க இங்க உள்ள நெற்றி பேரு சோர ஸ்திரீயின் நெற்றி. சோரம் அப்படின்னு சொன்னா விபச்சாரம் வேசித்தனம், இதனுடைய அடுத்த வார்த்தை தான் என்னது, கெட்டு போன பொண்ணுக்கு தான் என்ன சொல்லுவாங்க பேரு, சோரம் போனவள்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில தடுமாறினவர்கள், இது வந்து வாழ்க்கையில தடுமாறினவர்கள் மாத்திரமல்ல சிந்தையில தடுமாறினவர்கள், ஜீவியத்துல ஒரு சிலருடைய பார்வையே கெட்டு போன பார்வை தான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, பழைய ஏற்பாட்டுல ஒருத்தன் தவறு செஞ்சு கையும் மெய்யுமா பிடிச்சானா அவனை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும். ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு என்ன சொன்னாரு, இருதயத்திலேயே அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொன்னார். இந்த சிந்தை தான் சோரஸ்திரியின் நெற்றி. இது இருந்தா என்ன நடக்காது, அபிஷேகம் வராது. சும்மா பாட்டெல்லாம் பாடலாம், அல்லேலூயா சொல்லலாம், காய்பின் கத்தலாமே தவிர அபிஷேகம் வராது. திரும்ப அந்த வசனம் வாசிங்க, அதி நிமித்தம் மலை வரிசையாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று, நீயோ நாணமாட்டேன் என்கிறாய். எவ்வளவு பாவம் செஞ்சாலும் வெக்கம் வரமாட்டேக்கு, எவ்வளவு குற்றவாளியா மாறி எல்லாரும் அசிங்கப்படுத்தினாலும் அதை விடணுங்கிற சிந்தை வரல, மறுபடி அதே தவறுக்குள்ள போய் நம்ம சிக்கிறோம். அதுக்கு காரணம் நாணம் இல்லை. ஒரு பெண்ணுக்கு வந்து நாணம் முக்கியம்னு சொல்லுவாங்க, அச்சம் மடமை நாணம் இதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க தீமத்தையில் படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இருக்கிறது, தெளிந்த புத்தியோடும் நாணத்தோடும் அப்படிங்கிற வார்த்தை. அதாவது அதுதான் புதிய ஏற்பாட்டு சபையில் உள்ள விசுவாசிகளுடைய அலங்கரிப்பு. 2 தீமோத்தேயு 2:10. தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஒரு பெண்ணுடைய அலங்கரிப்புல, மனவாட்டியினுடைய அலங்கரிப்புல ஒரு அலங்கரிப்பு என்னது, நகை இல்ல, என்னது நாணம், ஞானம் இல்ல அது விஷ்டம், இது வந்து நாணம். ஒரு ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கு ஒரு ஓரளவு வெக்கம்ங்கிறது அந்த உலக என்ன செய்யணும், சாதாரணமாவே சுபாவ அன்பிலேயே இருக்கணும், பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, இவ்வளவு க்ளோஸா நிக்கக்கூடாது, இப்படி உட்காரக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சாதாரணமான ஒரு தன்மையே இருக்கணும். இங்கே சொல்லி இருக்கிறது, நீயோ நாணமாட்டேன் என்கிறாய். யார்ட்டையும் பேசுறது, யார்ட்டையும் சிரிக்கிறது, யார் கூடயும் வண்டியில் ஏறி போயிடுறது, அது என்ன ப்ராக்டிஸு, பரலோகம் போகாது, பிசாசு கூட ஏறி போயிடலாம். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வந்த பிறகு உனக்கு சோர ஸ்திரீயின் நெற்றி இருக்கக்கூடாது, விபச்சார சிந்தை இருக்கக்கூடாது, தவறான சிந்தை இருக்கக்கூடாது. அதனால தீமத்தியில் சொல்லியிருக்கிறது, எப்படி ஒருத்தர் பழகணும், எப்படி பாவிக்கணும். 1 தீமோத்தேயு 5:1-2. முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு. எப்படி ஒருத்தரை எப்படி பார்க்கணும்னு, எவ்வளவு அருமையா எப்படி எல்லாம் நீ பார்த்து புத்தி சொல்லு. பாலிய ஸ்திரீகள்னா வாலிப ஸ்திரீகள்னு அர்த்தம். பாலியம் அப்படின்னா என்னது, வாலிபம். வாலிப ஸ்திரீகள்ட்ட எப்படி எப்படி அவங்கள பாவிக்கணும், வயசான ஸ்திரீகளை எப்படி தாய் போல பாவிக்கணும், எவ்வளவு அருமையான ஒரு வேத வசனம். ஏன்னா தீமோத்தேயு ஒரு வாலிப பையன், உத்தம குமாரன், பவுலுடைய மனது போன்றவன், அவன் தன்னை போலவே வாழணுங்கிறதுல பவுல் ரொம்ப கவனம் உள்ளவராக இருக்கிறார். அதனால அபிஷேகத்தினுடைய தடையே நம்முடைய தாறுமாறான சிந்தை தான். மாம்ச சிந்தை இருந்தால் அபிஷேகம் வராது, மழையும் பெய்யாது, பின்மாறியும் வராது, சாதாரண அபிஷேகம் வராது, எழுப்புகளான அபிஷேகமும் வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அபிஷேகத்தில் ஒரு சிலருக்குள்ள நிரம்பவே முடியல, எவ்வளவு காத்திரு போட்டு நடத்துங்க, அபிஷேகம் பெற்றவங்களுக்கே நிரம்ப முடியலன்னா புதுசாக எப்படி நிரம்புவான். அபிஷேகம் பெற்ற அநேகருக்கு காத்திரு போட்டு நம்ம வச்சோம், எத்தனை பேருக்கு அபிஷேகத்தில் நிரம்ப முடிஞ்சுது, காரணம் அவங்களுடைய ஸ்திரீ அவங்களுடைய நெற்றி சிந்தை சோரம் போய்விட்டது, மாம்சீகத்தினால கெட்டு போச்சு, யாரை பார்த்தாலும் தவறான எண்ணங்கள். பேதுரில் சொல்லியிருக்கிறது, விபசார மயக்கத்தால் நிறைந்த கண்கள், பாவத்தை விட்டு ஓயாத கண்கள். இப்படி கண்ணை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி பரலோகத்துக்கு போறது. 2 பேதுரு 2:11-14. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும்
பாவத்தை விட்டு ஓயாதவிகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள். பாத்தீங்களா, கண் எப்படிப்பட்ட என்ன என்ன நிறைஞ்சிருக்கு, விபச்சார மயக்கத்தால் நிறைந்த கண்கள். அடுத்து பாவத்தை விட்டு ஓயாதவைகளமா இருக்கிற கண்கள். அவங்க வாட்டுக்கு நெட்டில் போய் உட்காந்துக்குவாங்க, இறுக்கி கதவு மூடிக்குவாங்க. அந்த அம்மாவுக்கு உள்ள பிள்ளை படிக்குதானு தெரியாது, பரலோகம் போயிருச்சானும் தெரியாது, பாதாளம் போய்கிட்டு இருக்கா பரலோகம் போயிட்டு இருக்கான்னு நினைச்சியாது தெரியாது. அப்படிதான் இருக்கு, பையங்க பிள்ளைங்க பெற்றோர்கள் சில குடும்பத்தில் உள்ளவங்க கூட அப்படிதான் இருக்காங்க, இப்படி போய் சிக்கிக்கிறாங்க. போன வாரம் நான் ஒரு மீட்டிங்ல இருந்தேன், மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு பிள்ளை சொல்லிச்சு, செல்லுல வந்து எனக்கு விடுதலை கிடைக்கல ஜெபிங்க. அதுக்காக நான் தவறா எல்லாத்தையும் பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க, அதையும் சொல்ற. எனக்கு வந்து மெசேஜ் கொடுக்காம நினைச்ச முடியாது, இந்த கையில் பிசாசு பிடிச்ச மாதிரி அப்படின்னு அவளே சொல்றா. அவளுக்கு முடியல, சரி அப்போ ஜெபிப்போம், கத்தர் ஏதாவது பண்ணட்டும். ஆனா அப்படி ஜெபிச்சிடாதீங்க, ஏதாவது அடிக்கடி நினைச்சிடக்கூடாது, நான் எவ்வளவோ அடி வாங்கிட்டேன் அதையும் சொல்லுது. நான் எவ்வளவோ அடி வாங்கிட்டேன், இனிமேல் அடி வாங்குறதுக்குலாம் முடியாது, என்னை எப்படியாவது கத்தர் விடுதலையாக்குறதுக்காக நினைச்சிங்க ஜெபிங்க. இதுதான் இன்னைக்குள்ள ஸ்டேட்மெண்ட். பாவத்தை விட்டு ஓயாத கண்கள், ஓயாத சிந்தை, பாவத்தை விட்டு ஓயாத கைகள், இதை வச்சுக்கிட்டு நம்ம பரலோகம் நினைச்ச முடியாது, போக முடியாது. அதனால தான் ஏசு சொன்னாரு, உன் கை உனக்கு என்ற இடல் உண்டாக்கலாம் நினைச்சிய. எந்த விசுவாசி தரிக்கிறான், எந்த ஊழியக்காரர் தரிச்சிருக்காங்க? கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் கண்ணை பிடிங்க போட்டு பிடிங்கிடுவாங்களா? உடனே சொல்லுவோம் நம்ம, இல்ல இல்ல அது வந்து அபிஷேகத்தினால் அதனுடைய கிரியைகளை என்ன செய்யணும், அழிக்கணும். அது உண்மைதான், அழிக்க முடிஞ்சுதா, அழிக்கணும். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய சிந்தை சோரஸ்திரியின் நெற்றி உனக்கு இருந்தால் மழை பெய்யாது, அபிஷேகம் கிடைக்காது. ஒரு 100 கூட்டத்துக்கு வந்தாலும் சரி, 700 கூட்டத்துக்கு வந்தாலும் சரி, எது கிடைக்காது, அபிஷேகம் கிடைக்காது. உன்னுடைய சிந்தையில பாவத்தை விட்டு விலகணுங்கிற ஒரு தாட்டோட வந்து உன்னுடைய சிந்தையை நெற்றிய பலிபீடத்துல வச்சாதான் அந்த பலிபீடத்துக்கு மேல அக்னி இறங்கும். அடுத்ததாக எசேக்கியேல் 9:4 கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பாவங்களை காணும் போது இல்லாவிட்டால் தவறுகளை காணும் போது மனசுல வேதனை உண்டாகும். ஐயோ ஆண்டவரே இப்படிலாம் நடக்குது சுவாமி, என் வீட்லயே இப்படி நடக்குது, என் குடும்பத்துல இப்படி இருக்குது, எனக்குள்ளேயே இவ்வளவு போராட்டங்கள் இருக்கு கத்தாவை, எனக்கு எப்படியாவது விடுதலை தாங்க. இப்படி நமக்குள்ள ஒரு தவிப்பு வரணும், விடுதலைக்காக உன்னுடைய மனதுல ஒரு ஏக்கம் உண்டாகும், அது ரொம்ப முக்கியமானது. எத்தனை பேர் விடுதலைக்காக நீங்க கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க, ஆனா சுகத்துக்காக அழுகிறோம், என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்துருங்க, எனக்கு சுகத்தை கொடுத்துருங்க, எனக்கு சுகத்தை கொடுத்தா நான் உண்மையா இருப்பேன், இப்படி எல்லாம் சொல்றமே தவிர நாம வந்து பாவத்தை கண்டு நாம என்ன செய்யறது இல்ல, வேதனைப்படுறது இல்ல, பாவத்தை கண்டு பெருமூச்சு விட்டு அழணும். இப்படி ஒரு சம்பவம் நடக்குதே சுவாமி, என் சபையில இப்படி இருக்க, என் சபையை நீர் சுத்திகரிக்கணும், என் குடும்பத்தை சுத்திகரிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்துல. அடுத்ததாக அதே இதுல வெளிப்படுத்தல் 9:4 பார்க்கும் பொழுது, நீ அப்படி அழுதால் உன்னை கர்த்தர் பாதுகாப்பார். பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அதான், முத்திரை தரிக்கலன்னா சேதப்படுத்தப்படுவாய், முத்திரை தரித்தவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். வெளிப்படுத்தல் 20:4 நெற்றியில முத்திரை தேவை. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசு பற்றி சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் இங்கே நாம் பார்க்கும்போது, இது தங்கள் கைகளில் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாதவர்கள். இது உபத்திர காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். ஆனா நமக்குள்ள ஒரு பெருமூச்சு விட்டு அழுகிற அனுபவம் வேணும், அப்பொழுது நம்முடைய நெற்றியில கத்தர் ஒரு முத்திரை போடுவார். அந்த முத்திரை பெற்றா நமக்கு சேதம் உண்டாகாது, நாம் பாதுகாக்கப்படும்படி. வேதம் சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. உங்களுடைய நெற்றியில் அந்த முத்திரை இருக்கா? உங்களுக்குள்ள ஒரு கண்ணீர் இருக்கா? தோல்விகளுக்காக ஒரு வேதனைப்படுறீங்களா? இப்படி இப்படி ஆயிடுச்சே, என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சே சுவாமி, என்னுடைய புத்தீனத்தினால என்னுடைய மதியினத்தினால என் குடும்பத்தில் இப்படி நடந்துருச்சே, இப்படி நடக்கக்கூடாது, என் பிள்ளைகள் இப்படி தடுமாறிட்டாங்களே, என் பிள்ளைகளுக்கு இப்படி ஆகக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சே, என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த தோல்விக்கு நான் இடம் கொடுத்துருக்க கூடாது, இனிமேல் நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு திண்மை நமக்குள்ள இருக்கா?
யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள அது தேவை. அது இல்லைன்னு சொன்னா கத்தர் நம்மை அங்கே இறக்கம் செய்து நம்மை மீட்க முடியாது. நமக்குள்ளேயே ஒரு தவிப்பு வேணும். வெளிப்படத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த முத்திரை நமக்குள்ள இருந்தா நம்மை எந்த வல்லமையும் சேதப்படுத்த கத்தர் அனுமதிக்க மாட்டார். அந்த ஜனங்கள் வெளிப்படத்தில் 7 அதிகாரத்தில் அந்த 144,000 ஜனங்களை நம்ம பார்க்கும்போது அவங்க அந்த பெருமூச்சு விட்டு அழக்கூடிய ஒரு ஜனங்களாக இருந்தாங்க. அவங்க வேதனைப்படக்கூடிய ஜனங்களாக இருந்தாங்க. அவங்களுடைய நெற்றிகள் அந்த முத்திரை போட்டதுனால அவங்கள சேதப்படுத்த எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லாமல் போய்விட்டது. வெளிப்படத்தில் 7:4-3 நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். ஒவ்வொரு கோத்திரத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் வேற முத்திரை போட்டாங்க. அவங்கள வந்து சேதப்படுத்த எந்த வல்லமைக்கும் அதிகாரம் கிடையாது. காரணம் என்னன்னா அவங்க அழுதவங்க. வேதனை நடக்கிற சம்பவங்களை கண்டு வேதனைப்பட்ட ஜனங்கள். இன்னைக்கு நமக்கு அப்படி வேதனை இருக்கா? அப்படி இருந்தா கத்தர் உன் நெற்றியில ஒரு முத்திரை போடுவார். அந்த நித்திரை அந்த முத்திரை உனக்குள்ள நெற்றியில இருந்தா உன்னைய பிசாசோ எந்த ஒரு வல்லமையோ என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. அடுத்ததாக வெளிப்படுத்தல 13:16 இந்த முத்திரை நமக்கு தேவையில்லை. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலதுகைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும். பாத்தீங்களா, இது வந்து அந்திகிறிஸ்துனுடைய முத்திரை. நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும், இன்னும் வருக வரல, அதுக்கு பிறகுதான் உபத்திர காலம், புரியுதா? ஆனா இப்பமே நம்முடைய ஆளுங்கள்ல பாதி பேரு அந்திகிறிஸ்துனுடைய முத்திரையில தான் இருக்கிறாங்க. அது எப்படி அந்திகிறிஸ்துவே வரலங்கிறீங்க, திருப்பி அந்திகிறிஸ்துனுடைய முத்திரை விழுந்துச்சுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்களா? 666 குத்தல, ஆனா சபைக்குள்ள இருந்துகிட்டே அவனுக்கு ஏத்த மாதிரி நீ வேஷம் நினைச்சிட போடுற, அவனுடைய கூட்டமாக நீ செயல்படுகிறாய். வேதம் என்ன சொல்லுகிறது? 1 யோவான் 4 அந்திகிறிஸ்துவின் ஆவி இப்பவுமே உலகத்துல இருக்குன்னு பைபிள்ல சொல்லியிருக்கா இல்லையா? 3 மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கப்படாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. போதுமா? வரும் என்று சொல்லப்பட்ட அந்த அந்த கிறிஸ்துவின் ஆவி இதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. இன்னைக்கே சபைக்குள்ள ஒரு சிலரை பார்த்து நம்மளே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடலாம், இவன் வருகையில போமாட்டான், இவன் வருகையில போவான். ஏனென்றால் அவங்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய ஊழியம், அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவங்களுடைய தோல்விகள் நமக்கு வெளியரங்கமா தெரியுது. ஒரு சிலரை சபையிலேயே பிசாசு தன்னுடைய ஆயுதமா வச்சிருக்கிறான், அவங்களுக்கே நல்லா தெரியும். வேத வசனத்தின்படி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த ஆள் இன்னைக்கு நம்ம வருகை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கிருபை தான் ஒரு சிலரை கொண்டு போக முடியுமே தவிர செயல்பாட்டுல ஒருத்தருமே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அந்த அளவு தான் இப்பொழுது சபையினுடைய நிலவரம் இருக்கு. அதனாலதான் தேவனும் காலம் தாழ்த்தி கொண்டே வருகிறார். எப்படி ஆயினும் சபை பரிசுத்தமாக வேண்டும் என்பதுல காரணம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற முத்திரை பரிசுத்தாவின், அநேகருக்குள்ள பரிசுத்தாவின் முத்திரை இல்ல, அருவறுப்புகளின் முத்திரை இருக்கிறது நெற்றியில. வெளிப்படுத்தல் 17:5 மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்ற நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. ஒரு சிலருடைய நெற்றியில என்ன எழுதியிருக்கு சொல்லுங்க? அருவறுப்புகளுக்கு தாய். அதனாலதான் அவங்க ஜெபிக்கிறாங்க, அவங்களுக்கு விடுதலை கிடைக்கல, நெற்றி கெட்டு போனவங்களுக்கு. ஒரு சிலர் எல்லாம் பாருங்க எத்தனை வருஷமா அதே பாவத்தில் இருக்காங்க சொல்லட்டுமா? ராபோஜன் எடுக்கிறாங்க, சபைக்குள்ள இருக்கிறாங்க, தசமாக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுக்குறான். ஆனா இன்னும் அவனுக்குள்ள என்ன இருக்கு? பாவத்தினுடைய போராட்டம். ரோமர்கள் நிருபம் 1 அதிகாரத்தில் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவர்கள் சரியான விதத்தில் தெய்வத்தை பின்பற்றாதபடியினால் கேடான சிந்தைக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். 3 காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள்னு ரோமர் 1 மூணு காரியத்தை ஆண்டவர் அங்க சுட்டி காட்டுகிறார். 1:24 இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்துள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். 26 இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சி ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 28 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். 3 காரியத்துக்கு அங்க ஒப்பு கொடுக்கிறார். 1
அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். ரெண்டாவது எளிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார். மூணாவது கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். யாரே ஒப்பு கொடுத்துறா? யாரே? ஆண்டவரே விட்டுறார். ஏன்னா அவங்க தேவனை துதிக்கல, ஸ்தோத்திரம் பண்ணல, கர்த்தரை மகிமைப்படுத்தல, உணர்வில்லாத இருதயம் இருளடைஞ்சு போயிச்சு, சிருஷ்டியை தொழுது கொள்கிறாங்க. சிருஷ்டிகரை அவங்க நிச்சயல தொழுது கொள்றது இல்ல. அவங்க வந்து வித்தியாசமான போக்குல போறதுனால கர்த்தர் அவங்களுக்கு இழிவான இச்சை ரோகம், பாவ சம்பந்தப்பட்ட வியாதி வந்துருது, மைண்ட் கேடான சிந்தை உண்டாயிருது, அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். இதுதான் அந்த வேசி, அந்த பாபிலோனின் தாய், மகா பாபிலோன் வேசி, அவளுடைய நெற்றியில என்ன எழுதிருந்துச்சு? அருவறுப்புகளுக்கு தாய். நம்ம நெற்றியில எழுத வேண்டியது என்னது? கர்த்தருக்கு பரிசுத்தம்னு எழுத வேண்டிய இடம். ஆனா கர்த்தருக்கு பரிசுத்தங்கிறது போய் இப்ப அந்த பெண்ணுடைய நெற்றியில என்ன எழுதி இருக்கு? அருவறுப்புகளுக்கு தாய்ன்னு எழுதியிருக்கு. நம்முடைய நெற்றியில என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது ஒரு டைம், ஆண்டவர் நம்மோடு இடைபடக்கூடிய ஒரு டைம். கோலியாத் ஒரு பிரகாசமான மனுஷன், அவனுடைய நெற்றி பாதுகாக்கப்படாத பட்சத்துல அவன் வீழ்த்தப்பட்டான். உசியா ஒரு அருமையான ராஜா, மேட்டிமைக்கு இடம் கொடுத்தபடினால் குஷ்டரோகியாக மாறிப்போய் தன்னுடைய நெற்றியில குஷ்டரோகம் வந்தவனாய் தேவ சமூகத்தை விட்டு வெளியே ஓடி போனான். ஆசாரியனுடைய நெற்றியில எப்பொழுதும் கர்த்தருக்கு பரிசுத்தங்கிற அந்த பட்டம் இருக்கணும், அப்பொழுது அவன் அங்கீகரிக்கப்படுவான். நம்முடைய ஜீவிதத்துல மழை இல்லாததுக்கு, அபிஷேகம் இல்லாததுக்கு காரணம், ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம், நம்முடைய மைண்ட்ல விபச்சார சிந்தை இருக்கிறது, நெற்றியில விபச்சார எண்ணங்கள் இருக்கிறதுனால நமக்கு அபிஷேகம் இல்லாமல் போகிறது. நம்முடைய நெற்றியில பெருமூச்சு விட்டு அழுகிறவருடைய நெற்றியில எழுதுகிற முத்திரை இருந்தால் பிசாசோ வியாதியோ இல்லாவிட்டால் உலகத்துல உள்ள எந்த வல்லமையோ நம்மை சேதப்படுத்த முடியாது. அதை விட்டுட்டு நம்முடைய நெற்றியில அருவறுப்புகளுக்கு தாய்ங்கிற அந்த முத்திரை பதிக்க நம்ம இடம் கொடுத்து விட கூடாது. கடைசியாக வெளிப்படுத்தல் 14:1. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். இங்க பாருங்க, ஒரு கூட்டத்தாருடைய நெற்றியில எழுதப்பட்டது பிதாவின் நாமம். ஹீப்ரு பாஷையில இல்லாட்ட மற்ற பாஷைகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க எழுதி இருக்கிறது பிதாவின் நாமமும் அவருடைய குமாரனின் நாமமும் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த ஒரு கூட்டத்தை கண்டேன். ரெண்டு நாமம் எழுதப்பட்டிருக்கு. அந்த அவங்க நெற்றியில் எழுதியிருக்கிறது வந்து பிதாவின் நாமம், ரெண்டாவது இயேசுவின் நாமம். இதுதான் ஒரு விசுவாசியினுடைய பூரணம், ஒரு ஊழியக்காரனுடைய பூரணம். ஊழியக்காரனுடைய பூரணங்கிறது பிதாவின் நாமம், விசுவாசியினுடைய பூரணங்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமம். இந்த ஊழியக்காரனுக்கு இந்த ரெண்டு இருந்தாதான் அவன் எங்க போய் நிற்பான்? சியோன் மலையில போய் நிப்பா. விசுவாசி இயேசுவின் நாமம் தரித்தவனாக இருந்தால்தான் அவன் எருசலேமில் வந்து நிப்பான். இன்னைக்கு நம்முடைய நெற்றியில் என்ன எழுதியிருக்கு யோசிச்சு பாருங்க. நம்முடைய நெற்றியில கர்த்தர் என்ன எழுதி வச்சிருக்கிறார்? பிதாவின் நாமம் இருந்தா உன்னுடைய சிந்தை பிதாவை போல இருக்கும். எல்லாரையும் பிள்ளைகளா பார்ப்பீங்க, எல்லாரையும் சகோதரராய் பார்ப்பீங்க, எல்லாரையும் தாயா பார்ப்பீங்க, எல்லாரையும் தகப்பனாய் பார்ப்பீங்க. பிதா எப்படிப்பட்டவர்? உங்கள் பிதா ஒரு உங்களுக்கு மன்னிக்கிறது போல. பிதா எப்படிப்பட்டவர்? மன்னிக்கிறவர். உங்கள் பிதா பூரண சர்க்குணர். உங்கள் பிதா தயாளர். ஆண்டவர் அவர் பிதாவுடைய அந்த கேரக்டர் வந்து ரொம்ப உன்னதமானது. அந்த அனுபவம் நம்முடைய மைண்ட்ல வரணும். ஆரம்பத்தில் நம்ம குழந்தைகளை போல இருந்தோம். இன்னும் குழந்தைகள் அல்ல, குழந்தையா இருந்த பொழுது நான் குழந்தைகளுக்குரியவளை பேசினேன், யோசித்தேன், சிந்தித்தேன். புருஷனான போதோ குழந்தைகளுக்குரிய எல்லாவற்றையும் ஒழித்து விட்டேன். எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு நீங்க இப்ப பிதாக்களாய் மாறணும். வெளிப்படுத்தல் 22:4 பார்க்கும் பொழுது அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய முகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவிப்பு அவருடைய முகத்தை பார்ப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அதான் சொன்னேன், ஊழியக்காரனுடைய நெற்றியில பிதாவின் நாமம் இருந்தாதான் அவன் அங்க போய் எதை பார்க்க முடியும்? அவருடைய சமூகம்னு இருக்கு தமிழ்ல, இங்கிலீஷ்ல எல்லாம் என்னது? முகத்தை, பிதாவின் முகத்தை. இப்போ நாங்க என்ன, இப்போ எங்களுடைய நம்பிக்கை என்னன்னா பிதாவின் முகத்தை பார்ப்போம் என்கிற நம்பிக்கையில ஊழியம் செய்யறோம். இனி அங்க போய் பிதாவின் முகத்தை பார்த்து ஊழியம் செய்வோம். அப்படியானால் நம்முடைய நெற்றியில எப்படி எழுதப்பட்டிருக்கணும்? இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நாமம் இருந்துச்சுன்னா உங்களுடைய சிந்தை இயேசுவின் சிந்தையா மாறிடும். அதனால தான் பவுல் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது எங்களுக்கோ
கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஒரு விசுவாசியினுடைய பூரணங்கிறது கிறிஸ்து இயேசுவின் சிந்தை, கிறிஸ்துவின் நாமம். அந்த லெவலுக்கு வரும்பொழுது அவன் பூர்ணத்தை டச் பண்ணிடுறான், உள்ளான மனுஷன் பூர்ணமாயிடும், நேர அந்த டார்கெட் அவனுக்கு ரீச் ஆயிடும். அதே போல ஒரு ஊழியக்காரன் பிதாவின் நாமம் வரும்போது அவனுக்கு என்ன வந்துருது? பூரணம் வந்துருது. அந்த பிதாவின் நாமம், அந்த செயல் தானாவே வரும். பேச்சு, நடவடிக்கைகள், உடை எல்லாமே அவன் எல்லாத்தையும் வெறுத்து தன்னுடைய சபைக்காக, தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய சபையில் உள்ள ஒவ்வொருத்தருக்காக, புதிய ஆத்துமாக்களுக்காக அவன் ஒரு தகப்பனாய் மாறிடுவான். எல்லாரும் கண்களை மூடுவோம். இன்னைக்கு நம்முடைய நெற்றி எப்படி இருக்கு? உங்களுடைய நெற்றியெல்லாம் எப்படி நீங்க பாதுகாக்கிறீங்க? உங்களுடைய சிந்தை எப்படி பாதுகாக்கப்படுது? ஒரு ரெண்டு நிமிஷம் கண்களை மூடுவோம். கத்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். முடிந்தால் முழங்கால் படியிடுவோம். கத்தாவே, என்னுடைய நெற்றி சோரஸ்திரியின் நெற்றியா? கத்தாவே, என்னுடைய நெற்றியில முத்திரை இருக்கா? பெருமூச்சு விட்டு அழுகிற அந்த தன்மை எனக்கு இருக்கா? கத்தாவே, என்னுடைய நெற்றியில பிசாசின் நாமம் இருக்கோ? அப்படி இருந்தால் அதை பிடுங்கி போட்டு கத்தருக்கு பரிசுத்தங்கிற ஒரு பட்டத்தை கட்டும். பிதாவின் நாமம் தரிப்பியும், கிறிஸ்துவின் நாமத்தை தரிப்பியும். என்னுடைய நெற்றியில வியாதி இருக்கக்கூடாது கத்தாவே, மேட்டிமை இருக்கக்கூடாது கத்தாவே. என்னுடைய நெற்றியில பாதுகாப்பு இல்லாமல் ஒரு நெற்றியாக, கோலியாத்தின் நெற்றியாக மாறி நான் விழுந்து போக கூடாது. ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாரும் இந்த வசனங்களுக்கு நம்மை சமர்ப்பிப்போம். கண்களை மூடி அப்படியே முழங்கால் போட்டு ஒப்பு கொடுங்க. உங்க நெற்றியில அருவறுப்புகளுக்கு தாய்ங்கிற அந்த எழுத்து இருக்குமானால் அதை பிடுங்கி போடட்டும். சோரஸ்திரியின் நெற்றி இருந்தால் இயேசுவின் ரத்தம் அதுல தெளிக்கப்பட்டு அது அழிக்கப்படட்டும். குஷ்டரோகம் நெற்றியில இருந்தா கர்த்தர் அதை சுகமாக்கட்டும். இப்பொழுது கர்த்தர் ரட்சிப்பு என்னும் தலைச்சராவை உனக்கு போடட்டும். உன் நெற்றியில கர்த்தருக்கு பரிசுத்தம் எழுதட்டும். பிதாவின் நாமத்தை தரிப்பிக்கட்டும். பரிசுத்தத்துக்காக தவிக்கிற, பெருமூச்சு விட்டு அழுகிற உனக்குள்ளே கர்த்தர் தன்னுடைய முத்திரையை நெற்றியில போடட்டும். ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமம் உங்களுடைய நெற்றியில் தரிக்க இடம் கொடுங்கள். பிதாவின் நாமம் தரிக்க இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. பிதாவின் நாமம் தரித்தால் பிதாவின் முகத்தை காண்போம். இயேசுவின் நாமம் தரித்தால் இயேசுவின் முகத்தை காண்போம். கர்த்தாவே, என்னுடைய சிந்தையை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. எவ்வளவோ ஜெபிக்கிறேன், எவ்வளவோ உபவாசிக்கிறேன், எவ்வளவோ தேவசமூகத்துல போராடிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு கர்த்தருக்கு பரிசுத்தம் நீர் நெற்றியில நீர் எழுதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிரமாணங்களை மனதில் வைத்து இருதயத்தில் எழுதுவேன். இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கிறது, என்னுடைய பிரமாணங்களை உன் இருதயத்தில் வைத்து மனதில் எழுதுவேன். பிதாவின் நாமத்தை எழுதட்டும். கர்த்தருக்கு பரிசுத்தங்களை எழுத்து எழுதட்டும். அமேன், அமேன், அமேன். நீ அந்தி கிறிஸ்துவின் நாமம் தரிக்கும்படியாக அழைக்கப்பட்டவன் அல்ல. ஓ, பிதாவின் நாமம் தரிக்கப்படும்படியாக அழைக்கப்பட்டவன். அருவறுப்புகள் உன்மேல் தரிக்கப்படக்கூடாது. இயேசுவின் நாமம் தரிக்கப்படட்டும். ஆமா, இருதயத்திலிருந்துதான் எல்லாம் புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்துங்கிறத சத்தியம் தாவீதுக்கு கிடைத்த போது அவன் சொன்னான், கத்தாவே, எனக்கு சுத்த இருதயத்தையே சிருஷ்டிச்சிருன்னு சொல்லிட்டான். ஆமென். என் மனசு கெட்டதுனால தான் என் ஊழியமும் ஜீவியும் கெட்டு போயிருச்சுன்னு நீங்க இப்ப சிந்திச்சீங்கன்னா, கத்தாவே, சுத்த மனதை எனக்குள் சிருஷ்டியும்னு கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வாஞ்சித்தால் கர்த்தர் அதை உனக்கு தருவார். மனம் புதிதாகிறதினால் மறுரூபமாகுங்கள். ஆமென். கர்த்தர் இன்னைக்கு ஒரு உனக்கு ஒரு மறுரூபமாக கூடிய ஒரு புதிய மனதை தரட்டும். நீங்க என்ன கேக்குறீங்களோ கத்தர் இன்னைக்கு அதை உங்களுக்கு செய்ய போகிறார். உன் நெற்றியில கத்தருக்கு பரிசுத்தம் கட்டினா கத்தர் அந்த பட்டத்தை கட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு முத்திரை போடணும்னா கத்தர் முத்திரை போடுவார். பிதாவின் நாமத்தை எழுதும் கேட்டினா பிதாவின் நாம எழுதப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவின் சிந்தை வேண்டும் சொன்னா கர்த்தர் அதை தருவார்.
ஜெயம் 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 சபாலவாரி பாலவாரி பாலவாரி பாலவாரி. ஆமா, ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சு நம்ம முடிக்கலாம். கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்கள், அசுத்தங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்கள், இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்கள். அப்படியே ஓட்டத்தை முடிச்சா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு வாலிபனோ, ஒரு ஊழியனோ, ஒரு பெற்றோரோ கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தவர்களாய் ஓட்டத்தை முடிச்சா எப்படி இருக்கும்? இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்களாய் ஓட்டத்தை முடிச்சா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. உலகத்தின் அசுத்தங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்களாய் கத்தரையே கை கழுவி விட்டா என்ன ஆகும்? அவன் நிலவரம் ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களை விடுவியும் ஆண்டவரே. ஆமென். ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்களை மன்னித்து விடுதலை ஆக்கும். இழிவான இச்சை ரோகங்களுக்கு அடிமைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும். அசுத்தங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்களுக்கு கத்தர் இறக்கம் பாராட்டும். நம்முடைய சிந்தை பாதுகாக்கப்படும் முடியாக கத்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற நெற்றி பட்டத்தை கர்த்தர் கிருபையினால் கட்டினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தத்தோடு வாழ்ந்து அவர் வரும்பொழுது அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜோம்.